ഓം തത്പുരുഷാജ പത്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். எஸ்டோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே எதிர்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்குது அல்லது எனக்கு எதிரிகள் இருந்துகிட்ருக்குது, இந்த எதிரிகள் இல்லாமல் அல்லது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு மந்திரமோ அல்லது ஏதாவது ஒரு பரிகாரமோ ஏதாவது ஒரு சிறிய வழிபாடோ இருந்துகிட்ருக்குதா, இந்த மாதிரியான வழிபாடுகளை வீட்டிலிருந்தே செஞ்சுக்கக்கூடிய எளிய பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு சரியான மந்திரத்தையும் சரியான வழிபாடுகளையும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நல்லது பண்ணினாலும் எனக்கு மட்டும் எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குது சார், நான் எல்லோருக்கும் நல்லது தான் பண்ணுறேன், எல்லோருக்குமே நல்லது நினைக்கிறேன், நல்ல வார்த்தைகளை தான் பேசுகிறேன், நான் ஒருவருக்கு நல்லது சொன்னால் கூட அது அவருக்கு தவறுதலாக புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக எனக்கு தேவையில்லாத எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. தொழிலையோ உத்தியோகத்திலேயோ வியாபாரத்திலேயோ இந்த மாதிரியான எதிர்ப்பு இருந்தால் பரவாயில்ல, சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பெத்த தாய் தந்தையிலிருந்து நான் பெத்த குழந்தை வரைக்கும் எனக்கு எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறது சார், இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், எந்த வகையிலும் நான் காரணம் இல்லை, நான் எல்லா வகையிலும் வந்து நல்ல விஷயங்களை செய்கிறேன், நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆலோசனைகளை சொல்லிட்டு தான் இருந்துகிட்ருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு மட்டும் எதிர்ப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துகிட்ருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற கவலையோடு உள்ள உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பை முறியடிக்கக்கூடிய வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக உங்களுடைய வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வச்சுக்கோங்க, ஒரு வெண்கல கிண்ணத்தில் விளக்கெண்ணெய் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த கிண்ணம் அப்படிங்கிறது ஒரு 100 மில்லி பிடிக்கிற மாதிரி இருந்தாலே போதும், அல்லது 150 மில்லி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி அந்த வெண்கல கிண்ணத்தில், அதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தவறு கிடையாது கிண்ணம், ஆனால் அதில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிண்ணத்தில் வந்து தழும்புற அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு கிண்ணத்தில் வந்து விளக்கெண்ணெய் வச்சுக்கிறோம், இன்னொரு தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வெத்தலை வச்சுக்கிறோம், அதாவது வெற்றிலை வந்து 8 அப்படிங்கிறத விட அந்த 8 வெத்தலையில் வந்து காம்பு இருக்கக்கூடாதுங்க, அந்த இருக்கிற காம்பு கிள்ளி போட்டுட்டு காம்பு இல்லாத 8 வெத்தலை வச்சுக்கணும். ஒரு வெண்கல கிண்ணம், 8 வெத்தலை, அந்த வெத்தலையில் வந்து காம்பு இல்லாத 8 வெத்தலை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டு மிளகான்னு சொல்லும் இல்லையா, காய்ந்த மிளகாய் என்று சொல்லக்கூடிய அந்த நீட்டு மிளகாய் வந்து 27 மிளகாய் வச்சுக்கணும். உங்களுடைய பூஜை அறையாக இருந்தாலும் சரி, அல்லது சமையல் அறையாக இருந்தாலும் சரி, இந்த அல்லது உங்களுடைய வாசல் பகுதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டுக்கு பின்பக்கமாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வீட்டுக்கு பின்பக்கம் அதாவது கொள்ளை பக்கம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பூஜை அறையை விட கொள்ளை பக்கத்துக்கு வந்து எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு ஏகாந்த சக்தி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் கொள்ளைப்புறத்தில் வந்து இந்த மாதிரி வெண்கல கிண்ணத்தில் வந்து விளக்கெண்ணெய் வச்சுக்கணும், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 8 வெத்தலை வச்சுக்கணும், அந்த 8 வெத்தலையிலும் வந்து காம்பு இல்லாத வெத்தலையாக வச்சுக்கணும், வெத்தலையில் வந்து டேமேஜ் இருக்கக்கூடாது ஆனால் காம்பும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். அதற்கடுத்து 27 மிளகாய், காய்ந்த மிளகாய் என்று சொல்லக்கூடிய, வர மிளகாய் என்று சொல்லக்கூடிய நீட்டு மிளகாய், இந்த குண்டு மிளகாயை விட இந்த நீட்டு மிளகாய்க்கு வந்து பரிகார ரீதியாக பவர் பலம் அதிகமாக இருக்குதுங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது. அந்த வகையில் இந்த நீட்டு மிளகாய் வந்து 27, எதனால் 27 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்கள் 27 இருக்கிறதுனால இந்த 27 நீட்டு மிளகாய் வச்சுக்கிறது, காய்ந்த மிளகாய் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய, இந்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய, எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெல்லக்கூடிய பூஜைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து ஒரு வெண்கல கிண்ணத்தில் விளக்கெண்ணெய், அதற்கடுத்து 8 வெத்தலை காம்பு இல்லாத வெத்திலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 27 மிளகாய், காய்ந்த மிளகாய், இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு முகமாக நோக்கி இருந்துட்டு இருக்கணும். நீங்களும் தெற்கு முகமாக உட்கார்ந்து இந்த எதிர்ப்புக்கான ஒரு மந்திரத்தை சொல்லணும். எந்த மாதிரியான மந்திரம், ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகே, திரும்ப சொல்றேன், ஓம் சர்வ சத்துரு நாசாய வித்மகே, இந்த மந்திரத்தை வந்து 8 முறை உச்சரிக்கணும், நல்ல முறையில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த மாதிரியான இந்த விளக்கெண்ணெய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 வெத்தலை, அதுக்கப்புறம் 27 நீட்டு மிளகாய் வச்சுட்டு, அதற்கப்புறம் நீங்கள் வந்து அதே இடத்துல வந்து தெற்கு முகமாக நோக்கி அமர்ந்து, இருக்கிற திசைகளில் வந்து கிழக்கு வடக்கு மேற்கு அப்படிங்கிறத விட தெற்கு முகமாக மட்டுமே அமர்ந்து, எதற்காக தெற்கு முகம் அப்படின்னா
தெற்கு வாசல் அப்படிங்கிறது தான் யம வாசல். அந்த தெற்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை வந்து 8 முறை உச்சரிக்கணும். ஓம் சர்வ சத்துரு நாசாய வித்மகே என்ற இந்த மந்திரத்தை 8 முறை தொடர்ந்து உச்சரிக்கணும். அப்படி தொடர்ந்து உச்சரிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உடம்பல போட்டிருக்கிற ஏதாவது ஒரு வஸ்திரத்தை எடுத்து, அதாவது உடம்பல வந்து ஒரு வேஷ்டி கட்டிருப்போம், அல்லது சின்ன சின்ன டிராயர் போட்டிருக்கலாம், அல்லது வந்து பனியன் போட்டிருக்கலாம், அந்த மாதிரி இன்னர் சம்பந்தப்பட்ட அந்த துணியை எடுத்து ஒரு நீர்ல வந்து மூழ்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் ஏதாவது கடல்ல போட்டுறணும். அடுத்த நாளோ அல்லது அன்னைக்கோ போட்டுறணும். அதிகபட்சம் 7 நாட்களுக்குள்ளாக போட்டுறணும். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் வந்து தானாக விலகக்கூடிய, அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, அல்லது அந்த சிறப்புகள் மூலமாகவே பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணும் பொழுது. இந்த எந்த இடத்துல பண்ணலாம், எந்த நாள்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வார நாட்கள்ல எந்த நாளாக இருந்தாலும் பண்ணலாம். குறிப்பாக சனிக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்றது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். சனிக்கிழமை நாட்கள்ல மதிய நேரத்துல வரக்கூடிய யமகண்ட நேரத்துல இந்த மாதிரியான மந்திரம் சொல்லி பூஜை பண்றது வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். இது பண்ணக்கூடிய இடம் வந்து பூஜை அறை அப்படிங்கறத விட உங்களுடைய வீட்டுல பின்பக்கம் இருக்கக்கூடிய கொள்ளைப்புறத்துல செய்யலாம், அல்லது கொள்ளைப்புறத்தை விட வந்து ஏரிக்கரையோ நதிக்கரையோ ஆற்று படகையோ அல்லது கடல் சம்பந்தப்பட்ட இடங்களிலேயோ இந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். அதற்கப்புறம் இந்த விளக்கெண்ணெய், இந்த மாதிரி 8 வெத்தலை அந்த அந்த பூஜைக்கு பயன்படுத்தின வந்து அந்த 27 மிளகாய், இதையெல்லாம் என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் ஏதாவது கடலில், அதாவது ஏரி ஆறு குளம் இந்த மாதிரி கடலில், அதாவது இந்த மாதிரி நீர்நிலைகளில் போடணுங்கிறது பொதுவான விதி. இது கடலாக இருந்தால் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஓடுகிற தண்ணீராக இருந்தாலும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து வெத்தலையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த 27 மிளகாயாக இருந்தாலும் சரி, எல்லாமே எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு ஜலத்தில் போட்டணும். அந்த எண்ணெயை மட்டும் இந்த 8 முறை மந்திரம் சொன்னதுக்கப்புறம் கடைசியில் அந்த எண்ணெயை மட்டும் அந்த எண்ணெயில், அந்த விளக்கெண்ணெயில், வெண்கல கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெயில் உங்களுடைய முகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஒரே ஒரு முறை பார்த்துக்கிட்ட போதும். இது வந்து கண்டிப்பாக வார நாட்களில் சனிக்கிழமை நாளில் செய்கிறது உத்தமமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சனிக்கிழமை நாட்களில் கூட மதிய நேரத்தில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி செய்யும் பொழுது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாக கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய பொறுப்புகளில் உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்புகளோட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.